நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காவிரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குமாரபாளையம் பகுதியில் உள்ள மணிமேகலை வீதி, இந்திரா நகர், பொன்னியம்மாள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 120க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனையடுத்து சுமார் 340 பேர் நகராட்சி மற்றும் தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வருவாய்த்துறையினர் மூலம் செய்து கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைவானுக்கும் இடையிலான போரில் எந்த விருப்பமும் இல்லை என சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது கட்சி மாநாட்டை அதிபர் ஜி ஜின்பிங் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது தைவான் மீது பலத்தை நிலைநாட்டும் உரிமையை சீனா கைவிடாது என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியில் தைவானை தனது சொந்த பிரதேசமாக சீனா கருதுவதாகவும் ஒரு நாடு இரு அமைப்புகள் என்ற சுயாட்சியை தைவானுக்கு சீனா வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.